ஒரு பதினாலு வயசு பொண்ணு பார்ட் டைம் காஃபி ஷாப்ல வேலை செய்ய போறாங்க அங்கே அவங்களுக்கு கொடுக்கற ஒர்க்கும் நார்மல் தான் அவங்களுக்கு கிடைக்கிற சேலரியும் நார்மல் தான் ஆனால் அந்த பொண்ணு ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணதுனால கடையில் ஆஃபர் பண்ற சேலரியை விட அவளுடைய இன்கம் ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அதாவது நார்மலாக இருபதாயிரம் சம்பளம்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால இன்கம் அறுபதாயிரத்துக்கு உயர்ற மாதிரி அந்த காஃபி ஷாப்ல ஒன் ஹாருக்கு வேலை செஞ்சா எயிட் டாலர்ஸ் பே வருமாம் கூடவே டிப்ஸா தினமும் டுவெண்ட்டி டாலர்ஸ் கிடைக்குமாம் ஆனா அந்த சி சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால நாட்கள் போக போக இருபதுல இருந்து நாற்பது டாலருக்கு போகுது அகைன் ஐம்பது அறுபதுன்னு செவன்டி ஃபைவ் டாலர்ஸ் வரை ஏறிட்டே போகுது டிப்ஸ் மட்டுமே அந்த பொண்ணுடைய அப்பாவா இருக்கக்கூடிய கிறிஸ் வைட்னர் இவளுடைய சேலரி ஏறிட்டே வரதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிடுறாரு மா நீ காஃபி கடையில் தானே ஒர்க் பண்ற இல்லைன்னா ட்ரக்ஸ் ஏதாச்சும் அப்பாவுக்கு தெரியாம சைட்ல விற்கிறியான்னு அவளை பார்த்து கிண்டலுக்கு கேட்கிறாரு அதுக்கோ அந்த பொண்ணு இல்லப்பா நான் ஒரே ஒரு ட்ரிக் தான் யூஸ் பண்ணேன் மற்றபடி எல்லாமே டிப்ஸா வந்த காசு தான் சொல்றாங்க அது எப்படிமா சாத்தியமாச்சுன்னு கேட்க சொல்ல எங்களுடைய குட்டி கடைக்கு பிஸ்னஸ்ல பெருசா ஜெயிச்சவங்க கண்டிப்பா காஃபி குடிக்க வரமாட்டாங்க கண்டிப்பா வரவங்க ஃபுல்லாவே பல பிரச்சனைகளோட பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள் மட்டும் வருவாங்க அப்படி வரவங்க கிட்ட காஃபி சர்வ் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சுக்க அவங்கள பார்த்து கேஷுவலா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சேன் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன என்ன ஒர்க் பாக்குறாங்க எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பர்சனல் கொஸ்டின் கேட்கறதுனால எனக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் இடையில ஒரு ஒரு கனெக்ஷன் அண்ட் பாண்டிங் உருவாச்சு அவங்க மனசுல என்ன பத்தின குட் இம்ப்ரெஷன் உருவாச்சு இதனால அவங்க அந்த ரெஸ்டாரண்ட விட்டு போக சொல்ல கண்டிப்பா எனக்குன்னு அதிகமா டிப்ஸ் வச்சுட்டு போக ஆரம்பிச்சாங்க என்னுடைய இந்த சிம்பிள் கம்யூனிகேஷன் டெக்னிக்கால தான் என்னுடைய இன்கம் பெருகுச்சுன்னு சொல்றாங்க இதே மாதிரி நாமளும் பல இடங்கள்ல சில கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றது மூலயமா நம்மளுடைய பிசினஸும் ரிலேஷன்ஷிப்பும் பெஸ்டா அமையுமா மேலும் சிலர் கிட்ட நாம நிறைய பேசணும்னு ஆசைப்படுவோம் இல்லனா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்குள்ள நிறைய தடவை உள்ளாகும் ஆனா என்ன பேசுறதுன்னே தெரியாததுனால அங்க ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ் ஒண்ணு உருவாகும் இதை தவிர்க்க மூணு சிம்பிள் கம்யூனிகேஷன் டிரிக்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணாலே போதும் இது மாதிரியான ஆக்வர்ட் சுச்சுவேஷன் வராம நான் ஸ்டாப்பா உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசிக்கிட்டே இருப்பீங்க அது என்னன்னு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு முழுமையா புரியும் சோ எந்த விதமான டைம் வேஸ்டும் இல்லாம வீடியோக்குள்ளார போகலாம் போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முதல் ஸ்டெப் ஆஸ்கிங் கொஸ்டின் நீங்க பேசணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா பல விஷயத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு பேசணும் அவசியம் இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதை விட உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சுக்கவோ இல்ல அவங்க பேசுறத இன்ட்ரெஸ்ட் காது கொடுத்து கேட்க ஆரம்பிங்க உங்களுக்குள்ள ஒரு கிரேட் கம்யூனிகேஷன் அமையனும் எனக்கு ஸ்பேஸ பத்தி தெரியும் அஸ்ட்ராலஜி பத்தி தெரியும்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் அண்ட் நாலேஜ் நமக்கு தெரியணும் என்ற அவசியம் எப்பவுமே இல்ல நீங்க ஆசைப்படுற டாப்பிக்கை மட்டும் தான் உங்களுக்கு எதிர்ல இருக்கவங்களும் பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க அதுக்கு பதிலா சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோட அந்த கான்வெர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க உதாரணத்துக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கு கிளம்பி போறீங்கன்னா அங்க ஒரு சிம்பிளான கான்வெசேஷன் கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு கொஸ்டினோட ஆரம்பிங்க இந்த ஹோஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல இவர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாலே போதும் அந்த கான்வர்சேஷன் கிரேட் அண்ட் பிளசண்டாக ஸ்டார்ட் ஆகும் அவங்களும் பல விஷயத்தை இன்ட்ரெஸ்டடாக ஷேர் பண்ணிப்பாங்க கான்வர்சேஷனும் நல்லாவே பில்ட் ஆகும் அடுத்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஃபைண்ட் அ கனெக்ஷன் முதல்ல சொன்ன ஆஸ்கிங் கொஷின் ஸ்டெப் அதிகமாக பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு சில இரிட்டேஷன் உங்க மேலே வர வாய்ப்புகள் இருக்கு இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு வச்சுப்போம் அங்கே ஒரு அங்கிள் உங்களை பிடிச்சி என்னப்பா எப்படி இருக்க அப்புறம் என்ன படிக்க போற என்ன மார்க் எடுத்த எப்பப்பா வேலைக்கு போக போற எப்பப்பா உனக்கு கல்யாணம்னு சுற்றி சுற்றி உங்களை பத்தி நான் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இரிட்டேட் ஆகும்ல என்னடா இவன் எதையாச்சும் வச்சு சாவடிச்சுட்டே இருக்கானேன்னு அதே மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணும்போது உங்க கூட பேசுகிறவங்களுக்கும் பயங்கரமாக இரிட்டேட் ஆகும் உங்க கூட பேசுற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதனால ஸ்டார்டிங்ல கொஷினோட உங்க கான்வர்சேஷனை ஆரம்பிச்சாலும் அதே லூப்ல சுத்தி வெறும் கொஷினோட உங்க கான்வர்சேஷனை வச்சுக்காம உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு காமனான இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க உதாரணத்துக்கு உங்க கூட பேசுறவங்களுக்கு ஐபிஎல் பிடிச்சிருந்தா ஐபிஎல் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க இல்ல எதனா டிவி ஷோஸ் மியூசிக் கேம்ஸ் காசிப்ஸ்னு பிடிச்சிருந்தா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட அவங்கள பார்த்து கொஸ்டின் டே டு டே லைஃப்பில் கேட்பாங்க நீங்களும் அதே ஸ்ட்ரேஞ்சர் ஸ்டேட்டில் இல்லாமல் ஒரு கனெக்ஷனை உங்களுக்குள்ளே உண்டாக்கிக்கோங்க அப்போ தான் லாங் டேர்மில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நிலச்சி நிற்கும் அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும் அடுத்து ஒரு காமனான இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்குள்ளே ஃபார்ம் பண்ணிக்கிட்ட பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கோ இன் த டேரக்ஷன் உதாரணத்துக்கு இன்ஸ்டால உங்களுடைய போட்டோ பார்த்தேன் அதுல நீங்க இருந்த இடம் டெல்லி தானே அப்படின்னு ஒருத்தர் கிட்ட கேட்டா ஆமா அது டெல்லி தான் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் ரிப்ளை பண்ணா ஓ சூப்பர் சூப்பர்னு அதோட உங்களுடைய கான்வர்சேஷனை முடிச்சுக்காம அந்த கான்வர்சேஷனை பில் பண்ண பாருங்க அப்படியா எப்படி இருந்தது உங்களுடைய டெல்லி ட்ரிப் எத்தனை நாள் போனீங்க நாங்களும் சின்ன வயசுல டெல்லி போனோம் ரொம்ப நாள் ஆச்சு உங்க ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்றீங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்க காமனான இன்ட்ரெஸ்டை பத்தி இன்னும் டீப்பா உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிங்க இப்படி பண்ணும்போது நேரம் போறதே தெரியாது உங்க மேல அவங்க அடிக்டடாக நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்பதான் இன்னுமே உங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும் இந்த வீடியோல சொன்ன எல்லாமே ஹவு டு டாக் டு எனிபடி எனி டைம் எனிவேர் ரிட்டர்ன் பை கிறிஸ் வைட்னர் அப்படின்ற புக்ல தான் எடுத்து சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வீடியோல சொன்னதை ஒரு வாட்டி குயிக்கா பாத்திரலாம் உங்க பார்ட்னரோட ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அவங்கள பத்தின ஒரு சிம்பிளான கொஸ்டினோட அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஷின் மட்டுமே கேட்காம உங்களுக்குள்ள இருக்க காமனான இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க அதை பத்தி பேச ஆரம்பிங்க லாஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்குள்ள இருக்க காமனான விஷயங்களை இன்னுமே டீப்பா டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மூணு விஷயத்தையும் பண்ணும்போது நீங்க இவ்வளவு நாள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டயோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேச தயங்கியும் டாப்பிக் இல்லாமையும் இருக்காம ரொம்பவே கான்ஃபிடண்ட்டான பர்சனாக இந்த சொசைட்டியில் வந்து நிற்பீங்க பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்னு எல்லா இடத்துலையும் உங்களை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி பல சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ்க்கு சிஇஓவாக இருக்கக்கூடிய எலான் மஸ் பில்கேட்ஸ்னு ஆரம்பிச்சு நம்ம அப்துல் கலாம் ஐயா வர ஒரு அண்ட் தனிமையை விரும்புகிறவங்க தான் அந்த தனிமை அவங்க வாழ்க்கையை நிறையவே மாற்றிருக்கு நீங்களும் மோஸ்டாக தனிமையை விரும்புகிறவராக இருந்தால் உங்கள் தனிமைக்கான வேல்யூவை புரிஞ்சிக்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் இதே மாதிரியான வீடியோஸோட சந்திக்கிறேன்